ஒரு படி அரிசியில் ஒரு சீமாத்துக்குச்சியை சொருகி வச்சு அதை அப்படியே பிடிச்சி தூக்கணும். சீமாத்துக்குச்சியோடு சேர்த்து படியு அரிசி எல்லாம் வருமா? அந்த மாய வித்தை உங்களுக்காக பாருங்க. இது என்ன மேஜிக் அப்படிங்கறது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நான் போற வீடியோல உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் இது என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு டம்ளர்ல அரிசி வச்சிருக்கோம். இந்த படி நிறைய அரிசி எடுத்துட்டேன், படி நிறைய அரிசி எடுத்துட்டு இங்க பாருங்க, இது வெறும் சீமாத்து குச்சி தான், வீடு கூட்டுற சீமாரில் உள்ள குச்சி. இந்த குச்சி மூலம் இந்த படியை அப்படியே உள்ள குத்தி தூக்க போறேன். இப்போ நான் பண்ணின இந்த மேஜிக் வந்து என்னோட தம்பிக்கு ஒரு டவுட்டு, நான் ஏதாவது கையில் வச்சு தூக்கியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி, அதனால் இதை வந்து என் தம்பி துறையவே தூக்க சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். வணக்கம் மக்களே, நலமரியாவல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் ஏதோ மேஜிக் பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஊருக்குள்ளே, சரின்னு இந்த பக்கமாக போய்கிட்டு இருந்தோம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனோம் வந்து. இந்த படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ 1.5 கிலோ இருக்கும். இது ஃபுல்லாக அரிசி போட்டு வச்சு ஒரு சீமாத்து குச்சி வச்சு அண்ணன் வந்து மேஜிக் காட்டிக்கிட்டு இருந்தார். சரி, 50 ரூபா தான் டோக்கனை கொடுத்தாச்சு, வந்து நம்ம தூக்கி பார்க்க போகிறோம். இது தூக்குனா அண்ணன் விழுகாதுன்னு சொல்கிறாரு, நான் தூக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கைட்டில் தூக்கியாச்சு, ஆனால் விழுகலை. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதே இது பெரிய இந்த வந்து மெஜிசியன் சரின்னா இந்த காற்று கருப்பு வைக்கிறவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செட்டப்போட வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே தூக்கி காட்டி நம்மக்கிட்ட 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ ஒரு கருப்பு கோழி வாங்கிட்டு வாங்க, வெள்ளை கோழி வாங்கிட்டு வாங்க, கூடவே 2 கிலோ அரிசி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வச்சு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இதில் மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தேங்க்யூ. இந்த படிக்குள்ளே அரிசியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு சந்தேகம் இப்போ பாருங்கள். இப்போ இந்த மாய வித்தை காட்டினதில் என்ன செஞ்சு அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல ஒரு படி நிறையா அரிசியை எடுத்துக்கிறோம், அந்த மேலே தழும்பு வரைக்கும் போட்டுட்டு அந்த சீமாத்து குச்சி இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்படியே குத்திக்கிட்டே இருக்கணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் குத்தணும். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீரில் சொல்லுவாங்க, ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதே தான் இதில் கொஞ்சம் மாறி, நம்ம அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை வச்சு குத்த 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 அந்த அரிசிகளுக்கு உள்ள இடையில உள்ள இடைவெளி வந்து குறைஞ்சி அரிசியெல்லாம் ஒன்றோட ஒன்று டைட்டாக கெட்டியாக பிடிக்கும். அந்த அழுத்தம் அதிகமாகி ஒவ்வொரு அரிசியும் ஈர்த்து நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. நல்லா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக குத்தணும், சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் குத்துனா நின்றாது. நல்லா அந்த குச்சியை வச்சு அப்படியே குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் அந்த அரிசி வந்து நமக்கு குத்தும்போது தெரியும் டைட்டாக பிடிக்கும். அந்த டைம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த சீமர் குச்சியை அப்படியே எடுத்து மேலேருந்து வச்சு உள்ளே சொருகி அப்படியே தூக்குனீங்கன்னா ஈஸியாக நடக்கும். இதுதான் மேஜிக், இதில் ஒன்றும் பெரிய வித்தையில் தெரிஞ்சுங்க. நீங்களும் பல பேருக்கு இது மாதிரி செஞ்சு காட்டுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அரிசியை சீமாத்து குச்சியில் தூக்குற மாய வித்தை உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.